நல்லா பசி எடுக்கணுமா, நம்ம இப்போ சொல்கிற அந்த கஷாயத்தை குடிச்சு பாருங்கள், நல்ல விதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, காரணம் பசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த கஷாயத்தை குடிச்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல விதமான பசி உணர்வு அவங்களுக்கு தூண்டும். ஸோ அதனால் பசியின்மை பிரச்சனை ஈஸியாக அவங்க விடுபடுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளியார கீரை ஒரு கைப்பிடி அளவிற்கு வந்து எடுத்துங்க, பூண்டு 10 பல் எடுத்துங்க, மிளகு வந்து ஒரு 5 கிராம் அளவிற்கு எடுத்துங்க, ஜீரகம் வந்து ஒரு 5 கிராம் அளவிற்கு எடுத்துங்க, மஞ்சள் தூள் வந்து சிறிதளவு எடுத்துங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புளியாரை கீரையை நல்லா சுத்தப்படுத்துங்க, அதாவது பழுப்பு இலைகள்லாம் நீக்கி அதை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க, மிளகை வந்து தட்டி தூளாக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 500 ml அளவிற்கு தண்ணீரை ஊற்றி அதில் சுத்தப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய புளியாரை கீரை, அதுக்கப்புறம் பூண்டு, ஜீரகம், மஞ்சள் மிளகு தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது 150 ml அளவாக சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கீழே இறக்கி வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த கசாயம் பசியின்மை பிரச்சனையை வந்து போக்கி நல்ல பசி உணர்வை வந்து அதிகரிக்க உதவக்கூடிய அருமையான மருந்தாக செயல்படும். ஸோ பசியின்மை குறைபாடால் வந்து பாதிக்கப்பட்டவங்க தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு நாளைக்கு 2 வேளை வீதம் அந்த கசாயத்தை தயார் செஞ்சு வெறும் வயிற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா பசியின்மை பிரச்சனை வந்து ஈஸியாக விடுபடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல விதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு வச்சுங்க, வெட்டில 2, மிளகு 2, உலகராச்சம் 1-5, இந்த 3 தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு நல்லா மென்று விடுங்கதான். அனைத்து காய்கறிகளையும் கீரைகளையும் நீராவியில் வேக வச்சு உணவாக சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக இஞ்சியையும் வரமிளகாய்க்கு பதிலாக மிளகையும் உங்களுடைய சமையலில் பயன்படுத்துங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாங்க.